ஓகே ரஃபேல், நான் பண்ணதானே பண்ணுவேன், உனக்கே தெரியும். ஓகே பாய். எஸ்கியூஸ் மீ. எஸ். என்னடா வேணும் உனக்கு? எப்படியாச்சும் நாளைக்கு அவனுக்கு புரிய வச்சிடறா. சரி ஓகே, நான் பண்ணுறேன் பாய். இங்கே காணோம், அடுத்த ராத்திரி பேய்கிது பார்த்துட்டோமா? ஷோபா இங்கே இருக்காங்களா? ஆமா, எது கூப்பிட்டீங்க? நீங்க சோஃபி? எஸ் யூ ஆர் ராம் ரைட். யா யா, எங்க இந்த நேரத்துக்கு பண்ணி பார்த்தாச்சு? இல்ல, ரிலேஷன் வீட்டுக்கு வந்தானா, எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கனால தொலைஞ்சு போயிட்டேன். ஓகே, எந்த பிளாக்? C1 பிளாக் தான். ஆ ஓகே, நான் கூட்டி போறேன். ஆ ஓகே, போலாமா? போலாம். ஆமா, ஏன் சோகமா இருக்க? இது என் ஃப்ரெண்ட் கௌதம். ஓ, என்னாச்சு இவனுக்கு? 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இவனுக்கும் சண்டை. எப்போ யூஸ்வலாக சண்டை போடுவோம். அன்னைக்கு அந்த சண்டை கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சு. அப்புறம்தான் அந்த இடத்துல அந்த சண்டை தேவையில்லன்னு தோணுச்சு. அப்போ எனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்தது. அந்த காலில் பேசினவங்க என்ன சீக்கிரமாக அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடில் வர சொன்னாங்க. அங்கே போய் பார்க்கும்போது யாரும் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு இறந்ததுதான். அது எப்படின்னு தெரில, ஆனால் அந்த இடத்துல முடிவு பண்ணேன், இனிமேல் எக்காரணத்தை கொண்டு லைஃப்பில் கோவமே படக்கூடாது. அதே சமயத்தில் எப்படி என் நண்பன் இறந்தான், அந்த அண்ணன் நம்மளுக்கு கால் பண்ணது யாரும் கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணேன். அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டேன். யார்? கௌதம் உயிரோட இருக்கானா? அன்னைக்கு என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க. அப்ப என் கூட இந்த ராம், ராம் எனக்கு நீங்க சொல்றது புரியலையே. அன்னைக்கு அந்த அண்ணன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டது நீங்க தான்ன்றது எனக்கு தெரியும். ஓகே, நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி நான் அபார்ட்மெண்ட் பேக் சைடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இறந்து கிடந்ததை பார்த்தேன். அப்புறம் எனக்கு எதுக்கு வம்புன்னா போயிடலான்னு நினச்சேன். அப்புறம் அவங்க ஃபோனில் லாஸ்ட்டாக டயலான நம்பரை என் ஃபோனில் டயல் பண்ணி நான் அவங்கள வர சொல்லிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். இதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். ஓகே, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் போய்க்கோங்க. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா? Right from the first, I have to guess.